பொதுவுடைமை பூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். என்னோட லைஃப்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த படிப்பு படிக்க வந்ததே என்னோட பூர்வ புண்ணிய பாக்கியம்னு நினைக்கிறேன் சார். நான் இப்ப எங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கடன் நிறைய இருக்குங்க. இது எப்ப தீரமா தீராதா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தேங்க. ஆனா இந்த படிப்பு படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தீரக்கூடிய கடனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறேன் நானு. இப்ப ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்திருக்குது எனக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் படிக்கிறது வந்து 2 அதிபதியோட அதாவது பூர்வ 2 அதிபதி நான் நான் வந்து விருச்சிக லக்னங்க, விருச்சிக ஏற்பி தான் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து தனுசு ஏற்பி வரப்போகுதுங்க. அப்போ மூலத்துக்கு வந்து ஐயா நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பொருளை தேடி ஓடாம அருளை தேடி போகணும்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் இந்த 2 மாதமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா கோயில் உழவர பணிகளை போயிட்டு இருக்கேன். என்னையும் அறியாம வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல என்ன கேட்டாங்கன்னா திடீர்னு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற நீ அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. எனக்கு தெரியலீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு இது வரப்போகுது, அதுக்கு முன்கூட்டியே நம்ம போக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த 10 வருடங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்து இந்த 2 அதிபதி குரு எனக்கு 5 அதிபதி குரு. அப்போ எங்களோட பூர்வ பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திருக்காங்க, ஜோதிடம் பார்த்து பலன் சொல்லி இருக்கிறாங்க. அம்மாவோட பாட்டி பண்ணியிருக்காங்க. இது 10 வருடத்துக்கு முன்னாடியே இது தெரிய வந்துச்சுன்னா இப்ப நான் ஃபேன்சி கடை வச்சிருக்கிறேங்க, எனக்கு இவ்வளவு கடன் ஆயிருக்காது. ஐயோ இது இப்ப முன்னாடியே தெரியாம போயிருச்சு, நம்மளுக்கு காலம் கடந்து தெரியுதே, காலம் கடந்து தெரியுதுன்னு எனக்கு வந்து ரொம்ப இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கடன் நம்மளுக்கு ஆயிருக்காது. அப்புறம் இப்ப ஃபேன்சி கடை வச்சிருக்கேன், தனுசு லக்னமா வரும்போது சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால இப்ப என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா தனுசுல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது கடைக்கு ஒரு ஆள் போட்டுடலாம், ஆள் போட்டுட்டு நம்ம இதை நம்ம படிப்போம் அப்படின்னு அதையும் நம்ம பார்த்துப்போம். வேற என்ன பண்ணலாம் நம்ம பண்ணலாம், ஏன்னா சொந்த நம்ம போய் தர வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க. நான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் கண்டிப்பா எல்லாருமே இதை கத்துக்கணும். கத்துட்டா இப்ப பாருங்க நான் பயந்துட்டே இருந்தேன் இந்த கடன் பிரச்சனை நம்ம என்ன பண்ண போறேன்னு. அப்ப வந்து இது தெரிஞ்சு நான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் அடுத்து வர்ற நிகழ்வு நம்ம தெரிஞ்சுட்டாலே நம்ம முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து செயல்படலாம். ரொம்ப பலனெல்லாம் துல்லியமா இருக்குதுங்க, ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி ஐயா வந்து அவ்வளவு அருமையா கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து அடுத்து 45 நாள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்பவே பிளான் பண்ணிக்கலாம், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு அடுத்தது தனுசு ஏழ்ச்சி வரப்போகுது, சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அப்ப நான் இப்பவே நான் என்ன பண்ணலான்னு இப்பவே நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஆள் இப்பவே ஆள் சொல்லிட்டேன், பக்கத்தால எல்லாம் யாராவது பொண்ணோ இல்ல பெண்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஒரு பாக்கியம்தான் இந்த படிப்பு படிச்சிருக்கு. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ஐயா. வந்து புதுமணி மூர்த்தி ஐயாவுக்கு வந்து என்னோட கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. எனக்கு இப்பதான் கொஞ்சம் தன்னம்பிக்கை வாழணும்னு எண்ணம் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. இது வந்து கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு போய் சேரணுங்க. எல்லாருமே வந்து இதை படிக்கணும். படிச்சா நம்ம இத பாக்க பாக்க நம்ம என்ன பிரச்சனை, நம்ம இது எப்படி இருக்கலாம், அடுத்த 45 நாள் எப்படி இருக்கலாம். எந்த ஒரு படிப்புலயுமே இவ்வளவு துல்லியமா கிடைக்காது, இது ஏஎல்பியில கிடைச்சிருக்கு. நீங்க சொல்லி கொடுத்த குருமார்கள் சாந்தகுமார் சாரு, சாந்தி தேவி மேடம், நித்யாசங்கர் மேடம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உமா வெங்கட் மேடம், அப்புறம் ரங்கநாதன் சார், எல்லாருமே வந்து அருமையா பாடம் எடுத்தாங்க. இதுல வந்து உமா வெங்கட் மேடம் வந்து டெய்லி வர்றாங்க. அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு 8ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் சொல்லிடுச்சு. உடனே அவங்க வந்துட்டு சாந்தி மேதேவி மேடம் கிட்ட சொன்னாங்க, மேடம் அவங்க வருங்க 8ஆம் பாவம் சொல்றவங்க பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது. அப்ப நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும்னு தெரிய வருது. சாந்தி தேவி மேடம் எழுதிட்டே இருக்காங்க. அப்ப இதுல என்னன்னா நம்மளும் என்ன கத்துக்கிறோமோ நம்ம எழுதிட்டே எழுதணும், எழுத எழுத மனசுல பதியணும்னு. இப்ப நான் இத்தனை வருஷமெல்லாம் நான் எழுதுறதே கிடையாதுங்க. இப்ப நான் வந்து நானே இப்போ எழுதி மறுபடியும் எழுதி பழக்கிறேன் நானும் இப்போ. அப்புறம் 4 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டேன், எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எங்க அம்மா என்னை திட்டிட்டே இருப்பாங்க 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு பழகி பழகிட்டு.
நான் நேரத்துல 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி உட்கார்ந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே எங்க குடும்பத்துல என்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்குது. நம்மளும் வந்து இது சொல்லுவோம் கண்டிப்பா எல்லாத்துக்கும், நம்ம எங்க குடும்பத்துல எல்லாத்துக்குமே நான் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நான் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நானும் வந்து என்னோட பிசினஸ் அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன், போக போக எனக்கு நல்லா இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து படிக்கணும், என்ன மாதிரி இருக்கிற பெண்கள் மெயினா வந்து படிக்கணும். பெண்கள் படிச்சுட்டாலே அந்த குடும்பத்துக்கே வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வழி கிடைச்சிரும். இப்ப நான் இங்க படிச்சங்காட்டிதான் எனக்கு வந்து இந்த கடன்ல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எங்க வீட்லயும் நான் சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு எங்க வீட்லயும் நான் சொல்லியிருக்கிறேன். நானு ரொம்ப நன்றிங்க சார், குருமார்கள் அனைவருக்கும் நன்றிங்க, ஐயா பொதுவடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிங்க சார்.